தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு சோஷியல் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் லெசன் எடுக்க போகிறோமா? வாங்க புக் பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் லெசன் ஃபேமிலி. ஃபேமிலிலாம் என்ன? குடும்பம். அதை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். பாருங்க, மதி அண்ட் கபீர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். போத் த ஃப்ரெண்ட்ஸ் மீட் இன் த மார்க்கெட். மதியும் கபீரும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு. ரெண்டு பேர் வந்து மார்க்கெட்ல மீட் பண்றாங்க. அவங்க என்ன பேசுறாங்கன்றது தான் இந்த லெசன். ஓகே, மதி சொல்றான், ஹாய் கபீர், இட் ஹாஸ் பீன் சோ லாங் சின்ஸ் வி மெட், ஹவ் ஆர் யூ? மதி சொல்றான், ஹாய் கபீர், நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். கபீர் சொல்றான், ஏய், ஐ ஆம் சோ ஹாப்பி டு சி யூ, ஹவ் ஆர் யூ? நானும் உன்னை பார்த்ததுல சந்தோஷம், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். மதி சொல்றான், ஏய், ஐ ஆம் ஃபைன் டு, டு யூ நோ ஐ வெண்ட் ஆன் எ டூர் டு நீல்கிரி ஜங்கிள் வித் மை அங்கிள். அப்போ அந்த மாதிரி கபீர் கிட்ட பேசும்போதோ, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் வந்து எங்கள் அங்கிள் கூட நீல்கிரி ஜங்கிள், ஜங்கிள்னானது ஃபாரஸ்ட், நீல்கிரி ஃபாரஸ்ட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கபீர் கேட்குறான், ரியலி, ஐ டோன்ட் நோ, டெல் மீ மோர், எனக்கு அப்படியா, எனக்கு தெரியாதே, அதை பற்றி நீ கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்கிறான். மதி உடனே, இட் வாஸ் எ வண்டர்ஃபுல் பிளேஸ் டு விசிட், வி சா மெனி பேர்ட்ஸ் அண்ட் ஆனிமல்ஸ் லிவிங் இன் த ஜங்கல். கபீர், ஓ ஐ சி. மதி, எஸ், ஐ கான்ட் எக்ஸ்பிரஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் இன் வேர்ட்ஸ், இட் வாஸ் வண்டர் டு சி ஆனிமல்ஸ் லிவிங் ஆஸ் எ ஃபேமிலி. மதி சொல்கிறான், அந்த ஜங்கல் வந்து இருக்கிறதுலே ரொம்ப நல்ல பிளேஸ், அதில் நிறைய பேர்ட்ஸும் ஆனிமல்ஸும் பார்த்தேன். அப்போ கபீர் சொல்கிறான், அப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய அனிமல்ஸ் குடும்பமாக வாழ்றதையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மதி சொல்கிறான். உடனே கபீர், ஃபேமிலிஸ் டு த ஆனிமல்ஸ் லீவ் இன் ஃபேமிலிஸ் லைக் அஸ்? அப்போ கபீர் கேட்குறான், குடும்பமா ஃபேமிலியா, அனிமல்ஸ்க்கெலாம் ஃபேமிலி இருக்கா, அதுவும் நம்மளை மாதிரியே குடும்பமாக வாழுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே மதி சொல்கிறான், எஸ் இட்ஸ் ட்ரூ, இஃப் யூ ஹாவ் எ சான்ஸ் ப்ளீஸ் கோ அண்ட் சி. ஆமாம், நிஜமாவே உனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அந்த ஜங்கிளுக்கு போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். கபீர், ஷுவர், ஐ வில் டெல் மை டேடி டு டேக் மீ த டியூரிங் திஸ் ஹாலிடே. ஃபர்ஸ்ட் கபீர் சொல்கிறான், நான் எங்கள் அப்பாவை இந்த ஹாலிடே விடும்போது நான் கம்பல்சரி நான் கூட்டிகிட்டு போக சொல்லுவேன். இப்போ மாதிரி சொல்கிறான், ம், குட், ஷால் வி பிளே எ வேர்ட் கேம் நவ், ஐ வில் ஆஸ்க் யூ க்வெஸ்டின்ஸ் அண்ட் யூ ஷுட் ஆன்சர். அப்போது மதி சொல்கிறான், வா நம்ம வேர்ட் கேம் விளையாடலாம், நான் சில க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், நீ அதுக்கு ஆன்சர் பண்ணுன்னு சொல்கிறான். கபீர் சொல்கிறான், ஐ எம் ஆல்வேஸ் ரெடி ஃபார் எ சேலஞ்ச், ஆஸ்க் மீ எனி க்வெஸ்டின்ஸ். கபீர் சொல்கிறான், நான் எப்போவுமே நான் வந்து ஆல்வேஸ் ரெடி, அதனால் நீ எந்த க்வெஸ்சன் வேணாலும் என்னை கேளு. மதி கேட்குறான், வேர் டு லயன்ஸ் லிவ்? மதி என்ன கேட்டான், லயன்ஸ் எங்கே வாழும், சிங்கங்கள் எங்க வாழும்? கபீர் சொல்றான், வெரி சிம்பிள், லயன்ஸ் லிவ் இன் ஜங்கிள். மதி, கரெக்ட், பட் லயன்ஸ் லிவ் டுகெதர் ஆஸ் எ ஃபேமிலி இன் கேவ்ஸ். கபீர் சொல்றான், இது சிம்பிள் விஷயம்ப்பா, லயன் வந்து எங்க இருக்கும், ஃபாரஸ்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்றான். மதி உடனே, கரெக்டு, ஆனால் லயன் வந்து தனியா இருக்காது, அது அவங்க ஃபேமிலி கூட அதோடைய குகையில இருக்கும்னு சொல்றான். உடனே கபீர், ஓகே, ஐ ஆஸ்க் மீ த நெக்ஸ்ட் க்வெஸ்டின்ஸ். அப்போ கபீர் சொல்றான், ஓகே ஓகே, நீ நெக்ஸ்ட் க்வெஸ்டினை எனக்கு கேளு. மதி உடனே, வேர் டு பேர்ட்ஸ் லிவ், பேர்ட்ஸ் வந்து எங்க வாழும்? அதுக்கு கபீர் சொல்றான், பேர்ட்ஸ் லிவ் இன் த நெஸ்ட், பில்ட் ஆன் ட்ரீஸ் ஆர் இன் ஹை பிளேசஸ். பேர்ட்ஸ் வந்து கூடு கட்டி வாழும், அப்படி இல்லைன்னா மரங்கள் மேலே ஒரு கூடு கட்டி வாழும், இல்லைன்னா ஹை பிளேசஸில் இருக்கும். உடனே மதி சொல்கிறான், குட், வாட் டு வி கால் எ குரூப் ஆஃப் எலிஃபேண்ட்ஸ்? அப்போது நம்ம கேட்குறான், ஓகே கரெக்ட், நீ சொன்னது,
அப்ப எலிஃபண்ட்லாம் வந்து குரூப்பா போறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கபீர் சொல்றான் பரேடு. அம் ஐ ரைட் மதி? எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். அப்ப யானைகள் வந்து கூட்டமா கூட்டமா யானைகள் போகும்ல, அதுக்கு பேரு பரேட்னு சொல்லுவாங்க. ஓகே பாருங்க, பேர்ட்ஸ் எங்க இருக்கும்? நெஸ்ட் இதோ இருக்கா? நெஸ்ட்லயும் இருக்கும் இல்ல ட்ரீஸ்ல உட்கார்ந்துருக்கும். இங்க பாருங்க யானைகள், யானைகள் கூட்டத்துக்கு நான் என்ன சொன்னேன், என்ன நேம் சொன்னேன்? பரேடு. நெக்ஸ்ட் கபீர் சொல்றான், வி லேர்ன் தட் அனிமல்ஸ் லிவ் டுகெதர். மதி, இட் வாஸ் ஃபன் ஃபார் மீ டு, ஐ எம் ஹாப்பி தட் ஐ கேன் ஷேர் வித் யூ. இப்போ கபீர் சொல்றான், எனக்கு அனிமல்ஸ் பத்தி நான் நிறைய படிச்சிருக்கேன், அது ஒன்னா வாழும்ன்றது எனக்கு தெரியும். அப்போ மதி சொல்றான், ஓகே ஓகே, நான் வந்து என்னுடைய ஜங்கிளோட எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் போயிட்டு வந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட பேசுறத பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றான். உடனே கபீர் சொல்றான், ஓகே இட்ஸ் டைம் டு மூவ். ஆமா, இப்ப நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. மதி சொல்றான், எஸ் லெட் அஸ் ஆல்சோ ஜாயின் அவர் ஃபேமிலிஸ், டியர் ஃப்ரெண்ட்ஸ் லெட் அஸ் நோ அபவுட் அவர் ஃபேமிலிஸ். உடனே சொல்றான், நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு, வாங்க நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறாங்க. இப்போ அவங்களுடைய ஃபேமிலி பத்தி நம்ம பார்த்தோம். யாருடைய ஃபேமிலி? ஜங்கலோடைய ஃபேமிலிஸ், ஜங்கல்ல இருக்கிற லயனோட ஃபேமிலிஸ், எலிஃபன்ட்ஸ் அதெல்லாம் பார்த்தோமா. நெக்ஸ்ட் பார்க்க போறது அவர் ஃபேமிலி. அவர் ஃபேமிலினா என்னது? நம்முடைய ஃபேமிலி, நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பத்துல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு இப்ப பார்க்க போறோம். ஃபாதர், மதர், சில்ட்ரன் அண்ட் அதர் க்ளோஸ் ரிலேஷன்ஸ் லிவ் டுகெதர் இன் எ ஃபேமிலி. நம்ம குடும்பத்துல யார் யார் இருப்பாங்க? அம்மா, அப்பா, அப்புறம் சில்ட்ரன், நீங்கெல்லாம். அப்புறம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அத்தை, பாட்டி, மாமா, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து மொத்தமா சேர்ந்ததுதான் வந்து ஒரு குடும்பம். ஓகே, இங்க பாருங்க, இது யாருக்கா? ஃபாதர், மதர் இவங்க மட்டும் இருந்தா அவங்க பேர் இண்டிவிஜுவல். ஓகே, அதுவே ஃபாதர், மதர், கிராண்ட்மா, கிராண்ட்பா, சில்ட்ரன்ஸ் இவங்க இருந்தா அவங்க பேர் ஃபேமிலி. அப்புறம் அது மட்டும் இல்லாம இந்த உங்க அப்பா, அப்பாவுடைய அப்பாவுக்கு அம்மா, அவங்களுக்கு பேரன் பேத்திக, அந்த மாதிரி நிறைய ஃபுல்லா சேர்ந்தவங்க சொசைட்டி. ஓகே, இண்டிவிஜுவல்ஸ் டுகெதர் மேக் எ ஃபேமிலி அண்ட் ஃபேமிலிஸ் டுகெதர் மேக் எ சொசைட்டி, சரியா? நெக்ஸ்ட், பீப்பிள் வித் டைவர்சிட்டி இன் லாங்குவேஜ், கல்ச்சர் அண்ட் ஹேபிட்ஸ் லிவ் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இன் ஃபேமிலிஸ். ஆமா, நம்ம உலகத்திலே வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு வகையான மொழியும், அப்புறம் ஒவ்வொரு வகையான கல்ச்சர், ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள் எல்லாமே வேற வேற இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து நம்ம இந்தியன்ஸ் நம்ம ஃபுட் ஐட்டம் வேறவா இருக்கும், ஆனா அதுவே சைனீஸ்ல போட்டா சைனாக்காரங்க வந்து வேற ஏதாவது சாப்பிடுவாங்க. அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற மாதிரி இருக்கும். அவங்களோட லாங்குவேஜ் கூட தமிழ் பேசுவாங்களா? இல்ல, அவங்களோட லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன், இங்க நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு பாருங்க, இந்தியன் ஃபேமிலி, மெக்சிகன் ஃபேமிலி, சைனீஸ் ஃபேமிலி, ஆப்பிரிக்கன் ஃபேமிலி, ஸ்காட்டிஷ் ஃபேமிலி, ரஷ்யன் ஃபேமிலி, ஜாப்பனீஸ் ஃபேமிலி, அராப் ஃபேமிலி. இது வந்து சில ஃபேமிலிகள் தான் இங்க கொடுத்துருக்காங்க. எதுக்காக உங்களுக்கு இந்த பிக்சர்ஸ் நான் காட்டுறேன்னா, பாருங்க ஒவ்வொருத்தருடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் பாருங்க, இதுலயே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்காங்க இவங்களான்னு சரி சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் நீ பாருங்க, உங்ககிட்ட புக் இருக்குல்லம்மா, எல்லாரும் அந்த புக் எடுத்து இந்த பேஜ் வந்து நீங்க டர்ன் பண்ணி பேஸ் த பிக்சர்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி இன் த ஃபேமிலி ட்ரீ கிவன் பிலோ. உங்களுடைய பிக்சர்ஸ், ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸோடைய பிக்சர்ஸ் இதுல நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, யார் 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 யாருதுன்னு படிச்சு பார்த்து நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஸ். ரிலேஷன்ஸ்னா என்னதுமா? உறவுகள். என்ன ரிலேஷன்ஸ், எந்த வகையான ரிலேஷன்? ரிலேஷன்ஸ் ரெண்டு வகையா பிரிக்கலாம், ஒன்னு மேட்டர்னல் ரிலேஷன், இன்னொன்னு பேட்டர்னல் ரிலேஷன்ஸ். மேட்டர்னல்னா உங்க அம்மா இருக்காங்கல்ல, உங்க அம்மா கூட பிறந்தவங்க, சரியா? அம்மா கூட உங்க அம்மா வழி வர உறவுகள்லாம் உங்களுக்கு மேட்டர்னல் ரிலேஷன்ஸ். பீப்புள் ஹூ ஆர் ரிலேட்டட் த்ரூ அவர் மதர் ஆர் கால் மேட்டர்னல் ரிலேஷன்ஸ். பேட்டர்னல் ரிலேஷன்ஸ், பீப்புள் ஹூ ஆர் ரிலேட்டட் த்ரூ அவர் ஃபாதர் ஆர் கால்டு பேட்டர்னல் ரிலேஷன்ஸ். நான் என்ன சொன்னேன், மேட்டர்னல்னா
உங்க அம்மா வழி வர உறவுகள் எல்லாமே மேட்டர்னல், அப்பா வழி வர உறவுகள் எல்லாமே பேட்டர்னல். ஓகேவா? மேட்டர்னல்னா பேட்டர்னல்னா என்னன்னு புரிஞ்சுதாமா உங்களுக்கு? நெக்ஸ்ட் பார்க்க போறது டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ், குடும்பங்களை வந்து நம்ம எத்தனை வகையா சொல்லலாம். ஒன்னு ஃபர்ஸ்ட் ஸ்மால் ஃபேமிலி, சிறிய குடும்பம். இன்னொன்னு லார்ஜ் ஃபேமிலி, பெரிய குடும்பம். இன்னொன்னு ஜாயிண்ட் ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலினா கூட்டு குடும்பம். மூன்று வகையா இதை பிரிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன், இன் த ஃபர்ஸ்ட் பிக்சர் ஒன்லி மதர், ஃபாதர் அண்ட் சில்ட்ரன் ஆர் சீன். திஸ் டைப் ஆஃப் ஃபேமிலி இஸ் கால்ட் ஏ ஸ்மால் ஃபேமிலி ஆர் நியூக்ளியர் ஃபேமிலி. இப்போ ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க, இதுல வெறும் ஃபாதர் மதர் அண்ட் சில்ட்ரன் மட்டும் இருக்காங்க. இந்த வகையான ஃபேமிலியை தான் நம்ம ஸ்மால் ஃபேமிலின்னு சொல்றோம், அப்படி இல்லைன்னா நியூக்ளியர் ஃபேமிலி. நெக்ஸ்ட் நம்பர் டூ, இன் த செகண்ட் பிக்சர் அலாங் வித் ஃபாதர் மதர் அண்ட் சில்ட்ரன் யூ கேன் சி அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் டூ. திஸ் டைப் ஆஃப் ஃபேமிலி இஸ் கால்ட் லார்ஜ் ஃபேமிலி ஆர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. பாருங்க, இதுல வெறும் ஃபாதர் மதர் மட்டும் இல்லாம கூடவே பாருங்க இன்னொரு ரிலேஷன்ஸ் இருக்காங்க, அதாவது கிராண்ட்மா கிராண்ட்பான்னு இருக்காங்க. அந்த மாதிரியான ஃபேமிலி வந்து லார்ஜ் ஃபேமிலி. அப்புறம் த ஃபேமிலி இன் பிக்சர் த்ரீ இஸ் வெரி பிக், டூ ஆர் த்ரீ ஜெனரேஷன் லிவ் டுகெதர். திஸ் டைப் ஆஃப் ஃபேமிலி இஸ் கால்ட் ஏ ஜாயிண்ட் ஃபேமிலி. இங்கே பாருங்கம்மா, த தேர்ட் பிக்சர் பாருங்க, ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னா என்ன சொன்னேன், கூட்டு குடும்பம்னு சொன்னேன். அப்படின்னா தலைமுறை தலைமுறையாக பரம்பரை பரம்பரையா வரும், சரியா? உங்க டேடி, உங்க டேடிக்கு அப்புறம் அவங்க டேடியோடைய பசங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமா இருக்கிறது தான் வந்து கூட்டு குடும்பம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்பெஷல் வேல்யூஸ் ஆஃப் த ஃபேமிலி, ஃபேமிலியோடைய மதிப்பு என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலி ஃபுல்ஃபில் ஆர் பேசிக் நீட்ஸ் லைக் ஃபுட், ட்ரெஸ் அண்ட் ஷெல்டர். ஒரு குடும்பம்னா நமக்கு இருக்க வேண்டியது வாழிடம், அப்புறம் நமக்கு உணவு, நமக்கு தேவையான துணிகள். நெக்ஸ்ட் ஃபேமிலி இஸ் லைக் எ பிகினிங் ஸ்கூல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் மென்டல் அண்ட் மாரல் க்ரோத் ஆஃப் எ பர்சன். தேர் ஆர் செவரல் வேல்யூஸ் தட் பைண்ட் த ஃபேமிலி மெம்பர்ஸ் டுகெதர். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபேமிலின்றது ஒரு ஸ்கூல் ஸ்கூல் மாதிரி. ஓகேவா? Such values are affection, respect, protection, sharing. Family na enna enna irukum, affection anbu irukum, respect mariyada irukum, protection ungalku oru paadhugaappu irukum, appra sharing neengal ungalku share pandrathu pagirndukkaradhu edun solli kudukkaradhu family da. Okay va amma, next paaka porradhu unity of the family, kudumbathoda ottrumaiya pathi nama paaka porom. It is good to work together than to do it alone. This way workload will be reduced and relations will be strengthened. This will help with the unity of the family. Our relations, apart from our family members, distant relations to come to our house, all the members meet during family festivals. When they come to our house, we should welcome them. We should talk with them and help them with their needs. This is the way to respect them, hospitality. Hospitality towards guests is the best value among Tamilians. This strengthens our relationship. So, relations na enna, unga sondakaranga eppo varuvaanga unga veettukku, edhaavadhu oru family la festivals, functions o illa pandiganaalo vanda unga veetla நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க. அப்படி அவங்க வரும்போதோ நீங்க அவங்க வந்தோடனே அவங்கள வெல்கம் பண்ணணும், வாங்க அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் அவங்களுக்கு தேவையானதை நீங்க செஞ்சு கொடுக்கணும். ஓகேவா? நீ இப்பெல்லாம் செய்யாம இருந்தாலும் இனிமேல் நீங்க இதெல்லாம் நீங்க செய்யணும். அவங்க கிட்ட நீங்க மரியாதையா நடந்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்க பாருங்க, இங்க ஒரு காலம் இருக்கு. How do you call your relations? உங்களுடைய சொந்தக்காரங்களை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? மதர்ஸ் மதர், அம்மாவுடைய அம்மாவை நீங்க என்னன்னு கூப்பிடுவீங்க? இங்க ஃபில் பண்ணுங்க, கிராண்ட்மா. ஃபாதர்ஸ் ஃபாதர், அப்பாவுடைய அப்பாவை எப்படி கூப்பிடுவீங்க? கிராண்ட்பா. ஃபாதர்ஸ் சிஸ்டர், உங்க அப்பாவுடைய தங்கச்சியை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? ஆன்டி. அடுத்து மதர்ஸ் பிரதர், உங்க அம்மாவுடைய தம்பியை நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அங்கிள். இதெல்லாம் வந்து புக் இருக்குல்லம்மா, அதுல நீங்க ஃபில் பண்ணுங்க. ஓகேவா?
நெக்ஸ்ட் பார்க்க போறது அவுட்சைடர்ஸ். அவுட்சைடர்ஸ்னா நம்ம வெளியில இருக்கவங்க. அபார்ட் ஃப்ரம் அவர் ரிலேஷன்ஸ் அதர் பீப்புள் கம் டு அவர் ஹவுஸ். மெனி அவுட்சைடர்ஸ் லைக் மில்க்மேன், வெஜிடபிள் வெண்டர்ஸ் அண்ட் சிலிண்டர் சப்ளையர் ஆல்சோ கம். வி மஸ்ட் பிஹேவ் ப்ராப்பர்லி வித் தம் ஆல்சோ. அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுக்கு வெறும் ரிலேஷன்ஸ் மட்டும்தான் வருவாங்கன்னு இல்லை, வெளியில இருக்க ஆளுங்களும் வரலாம். பால்காரங்க, காய்கறிக்காரங்க, சிலிண்டர் போடுறவங்க வீட்டுக்கு, அவங்களையும் நீங்க என்ன பண்ணணும், அவங்களே நீங்க ஒழுங்கா நடத்தணும். அதாவது ஒழுங்கா அவங்க கிட்ட பிஹேவ் பண்ணணும் நீங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்க போறது நெய்பர்ஸ். நெய்பர்ஸ்னா யாரு, பக்கத்து வீட்டுக்காரங்க, அதாவது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க. மெனி ஃபேமிலிஸ் லிவ் நியர் அவர் ஓன், வி கால் தெம் நெய்பர்ஸ். இட் இஸ் குட் டு கீப் கார்டியல் ரிலேஷன்ஸ் வித் தெம். வென் நீடட் வி மஸ்ட் ஹெல்ப் ஈச் அதர், திஸ் வேல்யூ என்ஷோர்ஸ் அவர் சேஃப்டி. எப்பவுமே பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம அன்பா பழகணும் அவங்க கிட்ட, ஓகேவா? அந்த மாதிரி பழகுனீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னும் போது பக்கத்துல இருக்கவங்க தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஸோ அவங்க கூட எல்லாம் நீங்க வந்து சண்டை போடக்கூடாது, ஓகேவா? நெக்ஸ்ட் பட்ஜெட் ஆஃப் த ஃபேமிலி. பட்ஜெட்னா என்னமா, செலவுகள், வரவு செலவுகள். அப்போ ஒரு ஃபேமிலினா நமக்கு பட்ஜெட் இருக்கணும்ல, அதை பத்தி தான் இப்ப நம்ம படிக்க போறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி ஃபேமிலி. வி மஸ்ட் ஸ்பெண்ட் அக்கார்டிங் டு அவர் இன்கம். பேசிக் நீட் ஷுட் பி ஃபுல்ஃபில்டு ஃபர்ஸ்ட். வி மஸ்ட் ஆக்ட் அக்கார்டிங் டு த பட்ஜெட் சிஸ்டம். எக்கனாமிக் ரிஸ்க் அவர் அக்கர் வென் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸிட்ஸ் இன்கம். சிம்பிளிசிட்டி இஸ் த பெஸ்ட் பாலிசி டு பி எக்கனாமிக்கல் இன் அவர் லைஃப். ஸோ பட்ஜெட்னா என்னது, நமக்கு வரவு செலவுகளை பார்த்து தான் வந்து நம்ம குடும்பம் வந்து நடத்தணும். அப்படின்னா நமக்கு என்ன வருமானம் வருதோ அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செலவுகளை செய்யணும். அப்படி இருந்தால் நம்மளுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே, ஒரு வாட்டி நம்ம ரீகேப் பண்ணிக்கலாம். பேசிக் யூனிட் ஆஃப் த சொசைட்டி இஸ் ஃபேமிலி. ஆமாம், உங்களுக்கு நான் சொன்னேன் இப்பதான். பேசிக் நீட்ஸ் லைக் ஃபுட், ட்ரெஸ் அண்ட் ஷெல்டர் ஆர் ஃபுல்ஃபில்டு பை த ஃபேமிலி. இன்டர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹெல்ப் இன் பிகமிங் குட் சிட்டிசன்ஸ் அண்ட் டெவலப் ஹார்மோனி. ஃபேமிலி கிவ்ஸ் அஸ் த வேல்யூஸ் ஆஃப் டிசிப்ளின், மோரல்ஸ் அண்ட் த ஹேபிட் ஆஃப் ஷேரிங். எ ஃபேமிலி மஸ்ட் ரன் அக்கார்டிங் டு த பட்ஜெட் சிஸ்டம் டு என்ஷோர் எக்கனாமிக்கல் செக்யூரிட்டி. ஃபேமிலி ஹெல்ப்ஸ் அஸ் டு ஃபீல் சேஃப் அண்ட் செக்யூர். அப்போ உங்க குடும்பம் தான் வந்து என்ன என்ன அர்த்தம், உங்களை நல்லா வழி நடத்துற போற வழி நடத்துறது தான் வந்து குடும்பம். உங்க ஃபாதர், உங்க மம்மி என்னென்ன சொல்றாங்களோ நீங்க கேட்டு டிசிப்ளினா நீங்க நடந்துக்கணும், ஓகேவாமா? இந்த லெசன் பினிஷ்டு, இந்த லெசனுடைய எவாலுவேஷனை நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.